சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இல்லை, மாறா நமக்கு மிகப்பெரிய கவலையை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் நீங்களே பார்த்துருக்கலாம், 2020 வந்து மிகப்பெரிய எக்கனாமிக் ரெசிஷன் வரும் அப்படி மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்குது. யூடியூப் சேனலில் கூட நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ கடந்த சில நாட்களாக வந்து இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். முதல்ல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் அப்படியே வந்து ஓரளவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இறங்கி அப்படியே சொல்லி ஓடிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் இப்போ 71+ வந்ததுனால இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் நாம் வந்து எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட்டு தான் நம்ம அதிகம் பண்ணுறோம். அதனால் நம்மளோட நாணயத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிருக்கு. நாம் இன்னும் கச்சா எண்ணெய், தங்கம் இதெல்லாம் வாங்குறதுக்கு அதிகமாக டாலர்ஸை செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ அல்டிமேட்டாக அது வந்து குறைஞ்சிருக்கு. சைனா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வர்த்தக போரை பற்றி சொல்லலை, வர்த்தக போர் வந்து ரெண்டு நாட்டுக்கும் இருக்குது. அதை வந்து முடிவுக்கு கொண்டு வர மாதிரி ஐடியா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அவங்க முடிவுக்கு கொண்டு வர விரும்பலை. ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் அதை கொண்டு போய் இதை வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியாக அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது, 2020 வரைக்கும் முடிவுக்கு வராது. ரெண்டாவது, சைனாவோட நாணயத்தோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 7 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆகிருக்கு. அர்ஜென்டினா நாட்டு பெசோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு நாணயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனோட வீழ்ச்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டில் பண வீக்கத்தை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சேலஞ்சை உருவாக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ திருப்பியும் நம்ம இந்தியாக்கே வந்துடலாம். இந்தியாவில் வந்து நாம் ஆட்டோமொபைல் துறை நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் இந்த பிஸ்னஸ் நியூஸ் படிக்கிறவங்க இருந்தால் இந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது 19 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வாகன விற்பனை வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. ஸோ மாருதி வந்து தொடர்ந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து குறைச்சிட்டே இருக்காங்க. ஸோ ஆட்டோமொபைல் துறையில் மட்டும் கடந்த 3 மாதத்தில் 15,000 பேர் வந்து வேலை இழந்திருக்காங்க, அதாவது வேலையை விட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு. இது இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பங்குச்சந்தை கூட மிகப்பெரிய அளவில் சரிவுக்கு வந்திருக்குது. பங்குச்சந்தை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது, இருந்தால் கூட இது எல்லாமே ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நாம் முடிவு பண்ணலாம். இது மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார தேக்க நிலையை உண்டாக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு தேக்க நிலை வந்தது அப்படின்னா 2008 நடந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதுமே வந்து ஒரு மந்த நிலை ஏற்படும். அது திருப்பி மீண்டு வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தக போர் தான். நம்ம ஜென்ரலாகவே வந்து சைனா அமெரிக்கா ஏதோ ரெண்டு நாடு பிஸ்னஸில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி சைனா மிகப்பெரிய சந்தை, அமெரிக்கா மிகப்பெரிய கொள்முதல் சந்தை. ஸோ இந்த ரெண்டுமே வந்து முட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது மறைமுகமாக பல பேரை பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் வந்து இப்போ அதிகமாகிருக்கு. ஏற்கனவே ஆட்டோமொபைலில் வந்து ஒரு பெரிய டிக்ளைன் வந்துட்டு இருக்குது, இதில் இந்த பாதிப்பும் சேர்ந்தது அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து எதிர்காலத்தில் மிக விரைவில் ஒரு பொருளாதார தேக்க நிலை உருவாகும். அது உண்மையிலேயே வந்து சுவைக்கத்தக்கதாக ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்காது, கசப்பான ஒரு சுவையாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.